வணக்கம் மக்களே. நவம்பர் 2 அன்னைக்கு ஆந்திர பிரதேஷில் 8 அப்புறம் ஸ்கூல்லாம் ரீஓப்பன் பண்ணியிருந்தாங்க. கொரோனா இன்னும் முடியலை, ஆனால் அதுக்குள்ளே ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதனால் வந்த விளைவு என்னென்னா, 829 டீச்சர்ஸ் அண்ட் 575 ஸ்டூடெண்ட்ஸ், அதுவும் 9th அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொரோனா பாசிட்டிவ் வந்திருக்கு. இந்த நம்பர்ஸ் 70,000 டீச்சர்ஸ் அப்புறம் 95,000 ஸ்டூடெண்ட்ஸ் வர அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆந்திரா ஸ்டேட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு தான் செயல்படுறதா சொல்கிறாங்க. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நவம்பர் மாதத்துலேயே 25% ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் டீச்சர்ஸ்க்கு கொரோனா டெஸ்ட் எடுத்திருக்காங்க. அதனால் ஸ்கூல் திறக்கிறதுக்கு அப்புறம்தான் இந்த எண்ணிக்கை ஜாஸ்தியாச்சுன்னு சொல்கிறது தவறு. அப்புறம் பேரண்ட்ஸ் அண்ட் மீடியா சொல்கிற ஃபேக் மெசேஜஸை நம்ப வேண்டான்னு கமிஷனர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் சின்ன வீரபத்ருது சொல்லியிருக்காரு. ஆனால் ஏன் அவங்க டெஸ்ட் ரிசல்ட்டை செக் பண்ணாமல் எல்லாரையும் ஸ்கூலுக்கு அலோவ் பண்ணாங்கன்னு கேட்டதுக்கு அவர் எந்த பதிலும் கொடுக்கல. ஆந்திரா மாநில அரசு கொடுத்த புள்ளி விவரத்தில் 98.92 கிட்டத்தட்ட 99% பள்ளிகள் திறந்திருக்காங்க நவம்பர் 2 அன்னைக்கு. அதுலேயும் 9th அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க கிட்டத்தட்ட 400,000 பேர் இருக்காங்க. அப்புறம் 900 ஆசிரியர்கள் இருந்தாங்க. இப்போ வந்து எந்த டீச்சர்ஸ்க்கெல்லாம் கொரோனா நெகட்டிவ் இருக்கோ அவங்கள மட்டும்தான் ஸ்கூலுக்கு அலோவ் பண்ணுறதா மானிட்டர் பண்ணுறாங்க. ஆனால் என்ன தான் கேஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் ஸ்கூலை க்ளோஸ் பண்ண மாட்டோம். 9th அண்ட் 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் இன்டர்மீடியட் 1st அண்ட் 2nd இயர்ஸ்க்கு கிளாஸஸ் ஹாஃப் டே கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 6th கிளாஸ்லேருந்து 8th கிளாஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நவம்பர் 23 அன்னைக்கு ரீஓப்பன் ஆகும். அப்புறம் 1st கிளாஸ்லேருந்து 5th கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிசம்பர் 14 அன்னைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும். இப்போது தமிழ்நாடுலேயும் ஸ்கூல்ஸ் நவம்பர் 16 அன்னைக்கு ஓப்பன் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அந்த டிசிஷனை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பேரண்ட்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் ஸ்கூல்ஸ் எல்லாம் திறக்கலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்க போகிறாங்க. அந்த பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் நவம்பர் 9 அன்னைக்கு நடக்க போகுது. அந்த மீட்டிங்கோட முடிவில் தான் பேரண்ட்ஸ்க்கு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் ஸ்கூல் திறக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ண போகிறாங்க. 9th, 10th, 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் இந்த மீட்டிங்கில் கலந்துக்கலாம். யாரால் ஸ்கூலுக்கு போய் அட்டன் பண்ண முடியலையோ அவங்க அவங்களோட கருத்தை ஒரு லெட்டர்லையோ இல்லை இமெயிலையோ அனுப்பி தெரிவிச்சுக்கலாம். ஒரு ஒரு ஸ்கூல்லையும் எடுக்கிற டிசிஷனை வச்சு தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் திறக்கலாமா வேணாமான்னு டிசிஷன் எடுக்க போகிறாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலை என்னென்னா, ஸ்கூல்லாம் திறக்க வேணாம், நாங்கள் ஆன்லைன்லேயே படிச்சுக்கிறோம்னு தான் இருக்குது. ஏன்னா 8 அப்புறம் திரும்ப பழைய மாதிரி ஸ்கூலுக்கு போகிறது நிஜமாகவே கஷ்டமான விஷயந்தான். ஆனால் எவ்வளோ நாள் தான் அந்த ஸ்கூலில் பூட்டியே வைக்கிறது, எல்லாம் அதோட இயல்பு நிலைக்கு திரும்ப ஒரு நாள் போக தான் போகுது. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை டீச்சராக இருந்தால் உங்களுக்கு திரும்ப ஸ்கூலுக்கு போக விருப்பமாக இருக்கா? இல்லை நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருந்தால் உங்கள் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப தயாராக இருக்கீங்களா? உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த செய்தி தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டுநைட் ஃபோக்கஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க தாட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. வணக்கம்.